எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க வளத்துடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வேப்பிலையில் கண்டுபிடிக்கலாம் உங்கள் வீட்டில் தெய்வத்தின் அரு அருள் இருக்கிறது என்று அறிகுறி தென்படுகிறதா அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேப்பிலையிலேருந்து எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ வேப்பிலை மாங்கொத்து இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு மங்களகரத்தை கூட்டக்கூடியது இப்போது நாம் நம்மளே நம்ம சொல்லிப்போம் இல்லைங்களா ஏதாவது ஒரு ஊதுவத்தி மனமோ இல்லை வீட்டில் ஒரு நல்ல ஒரு வாசனையோ நம்ம வீட்டில் வீசிச்சின்னா நம்ம வீட்டில் தெய்வத்தோட அருள் இருக்குதுன்னு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 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 கூட நீங்கள் இதுங்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை ஒரு மூணு கொத்து கிடைச்சா கூட போதும் இல்லை நம்ம ஜாடியிலே கூட அந்த வேப்ப வேப்ப மரம் வேப்ப ஒரு கன்று வாங்கிட்டு வந்து நம்ம ஜாடிலே வீட்டு பால்கனிலேயோ இல்லை வீட்டு மொட்டை மாடியிலேயோ நம்ம வீட்டில் வேப்ப மரம் வேப்ப மரம்ன்றது வைக்கிறது ரொம்ப தவறே கிடையாது நல்லது தான் இன்னும் அது வந்து அம்மா அம்மா நம்ம அந்த வேப்ப மரத்தில் குடியிருக்கிறதா நம்ம அர்த்தமாக வச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்க கொத்து மூணு கொத்து இனிக்கின்னு வந்து ஒரு சின்ன ஒரு கே சொம்பு எடுத்துக்கோங்க இப்போ அது குலதெய்வம் சொம்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அம்மனோட சொம்புன்னு கூட வச்சுக்கலாம் மாரியம்மன் எந்த அம்மனாக வேணாலும் இருக்கட்டும் அது சமயபுரத்து அம்மாவாக இருக்கட்டும் வாராகி அம்மனாக இருக்கட்டும் காமாட்சி அம்மனாக இருக்கட்டும் எந்த அம்மனாக வேணாலும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அந்த சொம்பில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அந்த தண்ணியில் நல்ல தண்ணி தான் எடுக்கணும் அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட அதில் போடுங்க ஏன்னா அந்த தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும் அதில் அந்த மூங்கு மூணு கொத்து வேப்பில நான் ஒரு பேச்சுக்கு தான் மூணு கொத்துன்னு சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது ஒரு கொத்து வேப்பில கிடச்சா கூட நீங்கள் பறிச்சிட்டு வந்து அந்த த அந்த இதில் வச்சு பூஜை அறையில் இதை வச்சுருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை வச்சிட்டிங்கனாலே அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த க வேப்பில கொத்து காயாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு அம்மனோட அருள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்காக காஞ்சி போச்சு அழுவி போச்சுன்னுலாம் கவலைப்படாதீங்க எடுத்துட்டு திரும்ப 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 வச்சுக்கிட்டே இருங்க எலுமிச்சை மழத்தை என்னம்மா செய்யலான்னு கேட்பீங்க உங்கள் தலையை சுற்றி கூட நடுரோட்டில் போட்டுடலாம் இல்லை வேணான்னா குப்பையில் போட்டுடலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது நம்ம அது அந்த க அந்த இதில் போட்டு வைக்கத்தான் அந்த சொம்பில் போட்டு வச்சாலே அந்த இடத்துல அம்மன் நாங்கள் வாசம் பண்ணுறதை அர்த்தமாகும் அந்த எலுமிச்சை மழத்தை ஒரு பேப்பரில் மடித்து கூட டஸ்ட்பினில் போட்டுடலாம் அப்படியே போடுறது ஒரு ஒரு பேப்பரில் மடித்து டஸ்ட்பினில் போட்டுருங்க இந்த வேப்பில் கொத்தியும் அதேமாதிரி டஸ்ட்பின்ல போட்டுடலாம் சரிங்களா இதை வந்து நீங்கள் வச்சிட்டே வாங்க வெள்ளிக்கம் வெள்ளிக்கம் இந்த மாதிரி ஒரு வேப்பில கொத்தை நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அம்மனோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் விவர்ஸ் வைக்கிற வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்